ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்துருந்தோம், ஹீரோவுக்கும் யூரி பொண்ணுக்கும் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு ஹீரோனையும் ஷாக்கில் கையில் வச்சிருந்த பிளேட்டை தெரியாமல் கீழே போட்டுருவா. உடனே எல்லாருக்கிட்டே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை க்ளீன் பண்ண போவா. டக்குன்னு ஹீரோ கீழே இறங்கி வந்து, இல்லை இதை நான் க்ளீன் பண்ணுறேன், உனக்கு கையில் ஏதாச்சும் குத்திரும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோனிங், இல்லை பரவாயில்ல நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோ, இல்லை இல்லை நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பக்கத்தில் இருந்த இன்னொரு லேடி, இல்லை நானே அதை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிங்க அங்கேருந்து போக சொல்வா. சேர்ந்துட்டு ஹீரோனியும் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுவா. வெளில வந்து ஹீரோனி ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பா. அப்படியே உள்ளே வந்து மறுபடியும் எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் ஒரு மாதிரி உட்காந்துருப்பான் அப்செட்டாக. அப்போ மற்றவங்க எல்லாருமே ஹீரோவுக்கும் அந்த யூரி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்வான், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்வான். அதே நேரம் இங்கே ஹீரோனி கிட்ட அந்த மேனேஜர் லேடி வந்து கண்ணாப்பிடான்னு திட்டிகிட்டு இருப்பா, உனக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாள். அப்படியே இங்கே உள்ளே காமிக்கிறாங்க. ஹீரோ வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்கா, விளையாட்டுக்கு தானே பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ சொல்வான், இல்லை நான் உண்மையிலே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே ஜாலியாக எடுத்துப்பாங்க. டேட்டிங் தானே பண்ணுறீங்க, இதெல்லாம் இப்போ சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த யூரி பொண்ணும், டேட்டிங்லாம் சாதாரணம், நீ எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அந்த பொண்ணை டேட் பண்ணு, அதுக்கப்புறமேலும் பிரேக்அப் பண்ணு, அதுக்கப்புறமேலு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ சொல்லுவான், இங்கே பாருங்க நீங்கள் எல்லாரும் விளையாட்டாக எடுத்துக்கிறீங்க, ஆனால் நான் சீரியஸாகவே அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவான். அதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு யூரி சொல்வா, இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அவன் எப்பயுமே எனக்கு தான் சொந்தம், அவனை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நாங்கள் ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமே ஹீரோ ஹீரோனியை போய் மீட் பண்ணுவான். ஹீரோனி வந்து சரியாகவே பேச மாட்டா, அதனால ஹீரோ வந்து எம்எல் கோபமாக இருக்கே அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோனி, கோபமாலாம் இல்லை, லைட்டாக நான் கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்கேன், இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உங்ககிட்ட அப்புறமேல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு ஹீரோவும், சரி நான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோனி அங்கேருந்து போயிடுவா. ஹீரோனி ஃபுட் எடுத்துகிட்டு ஒரு ரூம் கிட்டே போவா. அந்த கதவை ரொம்ப நேரமாக தட்டுவா, ஆனால் யாருமே திறக்க மாட்டாங்க. அதனால ஹீரோனிங்க உள்ளே போவா. ஆனால் உள்ளே போய் சுற்றி சுற்றி பார்த்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கே யாரையும் காணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கப்ப மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் ஹீரோனியை பிடிச்சி இழுப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோனி பயந்து போய் கத்துவா. அந்த மாஸ்க் போட்டிருக்கவன் பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மாஸ்க்கை கழட்டுவான். பார்த்தா அது ஹீரோவோட அக்கா பையன் தான். அவன் ஹீரோனியை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோனி, ஏ என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டே நீ ஒம்பளப்ப அப்படின்னு சொல்வா. அதுக்கிட்ட அந்த குட்டி பையன், ஏ என்ன நீ என்னையே வாழப்படான்னு சொல்கிற, என்ன நீ சாருன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கிட்டு ஹீரோனி, என்ன சாரா, முளைச்சி மூணு ஏழை கூட விடலை, ஒன்றை பையனை சாருன்னு கூப்பிடணுமா, அதெல்லாம் முடியாது, என்னை பயமுறுத்தினா என்கிட்ட சார் கேரு அப்படின்னு சொல்வா. அதுக்கு அந்த குட்டி பையன், அதெல்லாம் முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோனி அந்த குட்டி பையனை கிச்சு கிச்சு முட்டிட்டு, நீ சாரி கேட்குற வரைக்கும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கிட்ட அவனும், ஐயோ என்னை விட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பான். உடனே ஹீரோனியும், இப்போ வந்து அவளுக்கு அப்படின்னு சொல்வா. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்வான், நீ என்னையே கிச்சு கிச்சு முட்டிட்டு இல்லை, உன்னை நான் விட மாட்டேன், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, இதுக்காக நீ வருத்தப்பட போற அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோனி, போடா நான் உன்னை விட பெரிய ஆளுங்களே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து ஃபோனில் இந்த மாதிரி குட்டி பையன் ஒருத்தன் இருக்கானே, அவனை கூட்டிகிட்டு வா, அவன் வந்து ஹீரோட அக்கா பையன், அவனை சேர்மன் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டவுடனே ஹீரோனி, என்ன ஹீரோட அக்கா பையனா, இவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கிட்ட, சாரி சார், வாங்க சார் உங்கள் தாத்தா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு போவான். அந்த குட்டி பையன் அங்கே போய் ரொம்ப மரியாதையாக எல்லாருக்கிட்டையும் பேசுவான். ஹீரோட அப்பா சொல்வார், பாரு என்னோட பேரை எவ்வளோ மெச்சூராக நடந்துக்கிறான்னு, இவன் எனக்கு பேரனா கிடச்சதுக்கு நான் தான் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டு அந்த குட்டி பையன், இல்லை தாத்தா, நான் உங்களுக்கு பேரனா பிறந்ததுக்கு நான் தான் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் சொல்லுவான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோனி, இந்த வயசில் எப்படி பேசுகிறானே, நம்பிக்கிட்டே வேற மாதிரி நடந்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறமேல அங்கே இருக்கவங்க எல்லாரும் போயிடுவாங்க. ஹீரோவும் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோட அப்பா சொல்வார், நீ யூரிய கல்யாணம் பண்ணிக்கோ, அவள் தான் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருப்பா, அது மட்டும் இல்லை அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீயும் பிஸ்னஸில் முன்னேறதுக்கு அவள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவா, நீ காதலிக்கிற பொண்ணு உன்னோட காசுக்காக தான் உன் பின்னாடியெல்லாம் சுற்றிட்டு இருப்பா, சுற்றுறது கேளு அப்படின்னு சொல்வார். அதை கேட்டுட்டு ஹீரோ, அந்த பொண்ணு ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் இல்லை அவளை நான் என்னோட மனசார விரும்புகிறேன், அவளை நான் எப்பயும் ப்ரொடக்ட் பண்ணுவேன், அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவளை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், நீ பட்டதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறமேலே ஹீரோ ஹீரோனியை பார்க்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போவான்.
கீழே நின்றுட்டு ஹீரோனி கால் பண்ணுவான். ஆனால் ஹீரோனி எடுக்கவே மாட்டா. ஹீரோனி மேலே வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பா, ஃபோனும் சைலண்டில் இருக்கும். இங்கே கீழே ஹீரோ என்னாச்சு, இவன் ஃபோன் எடுக்கல, ஒருவேளை நம்ம மேலே கோமா இருக்காளோ அதனால தான் ஃபோன் எடுக்கலையோ, சரி அவளை போய் சமாளம் பண்ணலாம், ஸ்டெப்ஸும் கதை வேற போட்டிருக்கே, சரி சரி குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ண போவான். அப்போ இங்கே ஒரு போலீஸ் வண்டி வரும், அதுலேருந்து ரெண்டு போலீஸ் இறங்குவாங்க. அவங்க ஹீரோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதை பார்த்துட்டு டே யார்டா நீ நில்லுடா நீ திருடனா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ இல்லை இல்லை நான் திருட்டெல்லாம் கிடையாது, இது என் கேர்ள் ஃப்ரெண்டோட வீடு தான், எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில கொஞ்சம் சண்டை அதனால ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, அவளை சமாதானம் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு அந்த போலீஸ் யார்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கு, அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ஒரு திருடன்னு அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோ என்ன சொல்றீங்க, என் மூஞ்ச பார்த்தாவா அப்படி தெரியுது அப்படின்னு கேட்பான். அதுக்கு போலீஸ்காரர் ஆமா அவன் மூஞ்சில் நல்லா தெரியுது நீ திருடன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பக்கத்தில் ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க, அவங்க ஹீரோ பார்த்துட்டு இல்லை எனக்கு அப்படி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த லேடி போலீஸும் நான் உன்னை நம்புறேன்ப்பா, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேலே ஹீரோ அவங்கள உட்கார வச்சு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லுவான். அதெல்லாம் கேட்டுட்டு அந்த போலீஸ்கார் ஓ மேலே தான் பார்த்தப்ப அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டுட்டு அந்த லேடி போலீஸ் என்ன பேசுறீங்க, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தான் மேல தப்பே இல்லைனாலும் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை சமாதானம் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் இவர் வந்திருக்காரு, ஆனா நீங்க என்னைக்காச்சும் ஒரு வாட்டி நம்பர் ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்கு அப்புறமேலே என்ன சமாதானம் பண்றதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பா. அதை கேட்டுட்டு ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ட்ராக் ஓடுது போலயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அந்த போலீஸ்கார் சொல்வாரு நான் எந்த தப்பையுமே பண்ண மாட்டேன், எல்லா தப்பையும் நீ தான் பண்ணுவேன், ஆனா நான் தான் இறங்கி இறங்கி வருவேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு அந்த லேடி போலீஸ் சொல்வாங்க ஏ என்ன பேசிட்டு இருக்க, நீ தான் எல்லா தப்பையும் பண்ணுவேன் நான் தான் இறங்கி வருவேன் அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு இந்த போலீஸ்கார் சொல்வாரு ஆமா ஆமா இறங்கி வருவேன், உனக்கு ஈகோ ஜாஸ்தி நீ சரியான திமிரு பிடிச்சவ அப்படின்னு சொல்வாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உன் மேலதான் தப்பு என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ஏன் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி சேர்த்து வச்சு இங்கே பாருங்க எனக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம், ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும், சரி நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் ரொம்ப லேட் ஆகிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறமேல இங்கே மறுநாள் மிஞ்சோ காமிக்கிறாங்க, மிஞ்சோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப அங்கே கிம் வந்து நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு நீ காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை நான் பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ரெண்டு மிஞ்சோவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேலு மிஞ்சோ அங்கே இருக்கிற பேசஞ்சர்கிட்ட டியூட்டி ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கல அதை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேல அவ உள்ள வரப்ப இந்த ஹெட்டுக்கு கூச்சத்துக்கிட்ட ஒரு பொண்ணு இருப்பாள், அந்த பொண்ணு தான் இப்போ ப்ரொமோஷன் கிடச்சி ஹெட்டாக மாறிட்டாலே. அந்த பொண்ணு மிஞ்சோ கிட்ட ஒரு மாதிரி பேசுவா, மிஞ்சோவை மட்டை தண்டுற மாதிரி பேசிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு மிஞ்சோ கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுக்கப்புறமேல இங்கே ஹீரோ காமிக்கிறாங்க, ஹீரோ ஹீரோனியை பார்க்கறதுக்காக கிங் தி லேண்டுக்கு வந்திருப்பான். ஹீரோனி கிட்ட போய் பேசுவான், ஆனால் ஹீரோனி யாரோ மாதிரி பேசுவா, வாங்க சார் நீங்க தனியாக வந்திருக்கீங்களா வந்து உட்காருங்க காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டுக்கு யாரோ மாதிரி பேசிட்டு இருப்பா. அதை கேட்டுட்டு ஹீரோ கொஞ்சம் கஷ்டமாயிடும், நீ இன்னும் என் மேலே கோபமாக இருக்கியா, நேற்று நைட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் நீ தான் எடுக்கல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோனி சொல்வா நேற்று நைட்டு நான் நல்லா தூங்கிட்டேன் அதான் ஃபோன் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்வா. அதுக்கு ரெட்டி ஹீரோ நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உன்னோட ஒர்க் முடிச்சோடனே நம்ம எங்கேயாச்சும் வெளில போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்போ இங்கே கரெக்டாக யுரி வந்துடுவா, அவளை பார்த்தோன்னே ஹீரோனி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவள் பாட்டுக்கு ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துருவா. அதை பார்த்துட்டு ஹீரோ ஏ நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு ஏ நான் கெஸ்ட்டும் வந்திருக்கேன் நான் எப்போ வேணாலும் வரலாம், என்ன என்னை பார்த்து ஏன் வந்தான்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை பார்த்து எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோனியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. யுரி செல்வா என் பின்னாடி நிறைய பசங்க சுற்றுவாங்க ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற அதனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு ஹீரோ இங்கே பாரு எனக்கு வேறு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்வான். அதுக்கு யுரி செல்வா அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு ஹீரோ இங்கே பாரு நான் அவளை உண்மையாக லவ் பண்ணுறேன், அவள் தான் என்னோட வாழ்க்கை, நீ வேற யாராச்சும் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்வான். அதை கேட்டுட்டு அந்த யுரி செல்வா இங்கே பாரு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கிங் குரூப்ஸே உன் கைக்கு வந்துடும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோ வந்து இங்கே பாரு எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை காஃபி குடிச்சிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறமேல இங்க ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருப்பான். அப்ப இங்கே ஹீரோனி வருவா, ஹீரோ ஹீரோனியை பார்த்துட்டு நீ இன்னும் டல்லா இருக்கியே நீ இன்னும் ஓகே ஆகலையா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோனி சொல்வா என்னோட மைண்ட் ஒன்று சொல்லுது என்னோட மனசு ஒன்று சொல்லுது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு ஹீரோ என்னை பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பான். அதை கேட்டோன்னே ஹீரோனி என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏன் நீங்க என்ன பிரேக்கப் பண்ணலாம்னு ஐடியா வச்சுட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் நினைச்சிங்கன்னா உங்களை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்டுட்டு ஹீரோ இல்லை இல்லை நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க நீயே அதனால தான் நீ இந்த மாதிரி யோசிக்கிறியோன்னு நினச்சேன், எனக்கு ஒன்று பிரேக் பண்ணுற ஐடியாலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவான்.
ஹீரோயின் செல்வா, நான் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கேன். அன்னைக்கு உங்கள் அப்பா உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசினோடனே நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறமே தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ரெண்டு பேரோட மேட்டர் தெரிஞ்சோன்னே உங்கள் அப்பா வாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அக்செப்டா பண்ணுவார். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும், அவர் என்னை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் ஆகும். அது மட்டும் இல்லை, என்னோட பாட்டியும் உங்களை இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், ஏ நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ரேட்டு ஹீரோனி, ஆமாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பா. அதுக்கு ரேட்டு ஹீரோவும், எப்பா நீ சிரிச்சிட்டியா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை நம்பு, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ரேட்டு ஹீரோனி, எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இங்கே செஃப் வருவார், அவர் எப்பயும் போல் முட்டையை பால் மாதிரி தூக்கி போட்டு விளையாடுவார். அதை பார்த்துட்டு இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த முட்டையை அழகா ஹார்ட் மாதிரி போட்டு கொடுப்பாரு. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும், ஏ சூப்பரா இருக்குல்ல, இது என்னோட ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோனி, ஆமா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான்.